வணக்கம் லவ்லீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட் வீடியோ இது. ஸோ நியூ இயருக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டிலே ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம திருப்பதி போயிருந்தோம். ஸோ திருப்பதி போயிருந்தனால சென்னை ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பயங்கர கோல்ட் அண்ட் காஃபாக இருந்ததுனால ஸோ வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோவே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் சாப்பிட்ட ஒரு ஃபுட்டோடைய வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ திருப்பதியில் இது வரைக்கும் நான் எத்தனை வாட்டி திருப்பதிக்கு போயிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லையா. அந்த பார்த்துருக்கேன், பட் அதை டச் பண்ணதே இல்லை. நான் வந்து பருப்பு பொடி சாப்பிட்டதே கிடையாது. திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு சரவணபவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அந்த சரவணபவன் பார்த்தீங்கன்னா 75% தமிழ்நாடு டேஸ்ட்ல இருக்கும், 25% ஆந்திரா டேஸ்ட்ல இருக்கும், 100% தமிழ்நாடு டேஸ்ட்ல இருக்காது. பட் மற்ற ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆந்திரா டேஸ்ட்ல இருக்கும். எனக்கு அவ்வளோ ஆந்திரா ஃபுட் பிடிக்காதுன்றதுனால நான் தமிழ்நாடு ஃபுட்டாக தேடி போய் சாப்பிடுவேன். அதனால ரெகுலராக எப்போ நாங்கள் திருப்பதி போனாலும் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க சரவணபவனில் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த சரவணபவன் இவ்வளோ நாள் நான் அந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணதே கிடையாது. அதை ஆப்வியஸாகவே வந்து நம்மளுக்கு டேபிளில் வைப்பாங்க. ஸோ என்ன ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி தாங்க. அந்த பருப்பு பொடியை வாழ்நாளே இவ்வளோ நல்ல திருப்பதி போனதில் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் மீல்ஸ், மதியானம் மீல்ஸ் சாப்பிட்டதுனால எப்பவுமே சாப்பிடுவோம், பட் மீல்ஸும் சாப்பிட்ருக்கோம், ஆனால் அந்த பருப்பு பொடியை டச் பண்ணதே கிடையாது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு கேட்டிருந்தாரு, அவர் எடுத்துகிட்டு வர டிலே பண்ணதுனால இது என்ன ட்ரை பண்ணுவோமேன்னு கேட்டார். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணனால எனக்கு தெரியாதுங்க, உங்கள் இஷ்டம்ட்டேன். ஸோ அவர் என்ன பண்ணார், குழம்பு வர டிலே ஆகுதுன்னு போட்டு சாப்பிட்டுருந்தார். சைலண்டாக தான் நல்லா இருக்கே அப்படின்னாரு. ஒரு வேலை போய் சொல்கிறார் போல, நான் அதை கண்டுக்கல. ஆனால் குழம்பு எடுத்துகிட்டு வந்து வச்ச பிறக்கும் பருப்பு பொடியை போட்டு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டே இருந்தார். அவ்வளோ நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீயே சாப்பிட்டுவார்னு ஒரு வாய் கொடுத்தாரு. மீல் அவர் தான் வாங்கினார். இருந்தாலும் நம்ம சாப்பாடை கொஞ்சம் கடன் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிட்டேன். அங்கே இருக்கவங்களாம் கொடுக்கணும்னு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ரெண்டு பேர் சாப்பிட்றாங்களேன்னு பார்த்தாங்க. இருந்தாலும் அதை கண்டுக்கல, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்னு சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா நானே வந்து பருப்பு பொடிக்காக கொஞ்சம் சோறை திருடி திருடி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பருப்பு பொடி. சரி வீட்லேயே ட்ரை பண்ணிடலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டமே ரெண்டு பேரும், வீட்லேயே ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். வாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம், எப்படி செய்யணுன்றதையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து எனக்கு யாருமே சொல்லித்தரல. நான் ஒரு பொருள் டேஸ்ட் பண்ணேன்னா அதில் என்னென்ன இருக்குன்றதை பேஸ்டாக நான் வந்து கிரகிச்சிட்டேன். ஸோ அதை வச்சு நானே வந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருந்ததுன்றதை மைண்டில் ஏற்றிட்டு ஸோ அந்த டேஸ்ட்டை வச்சே தான் நான் செஞ்சுருக்கேன். அதே டேஸ்ட்டில் வந்திருக்கான்றது உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் இந்த நாலு பொருள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ்ஸிங்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. வேர்க்கடலை மட்டும் முடிஞ்சால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் அதில் நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால வேர்க்கடலை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதனால் நான் வேர்க்கடலை அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் உடச்ச கடலை, 3 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து. இது எல்லாமே ஒரு ட்ரை பேனில் வந்து லேசான சூடில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு பல். ஸோ பூண்டு பல் 3 தான் போடுறதுனால ஃப்ரை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு 2 டிராப் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெறும் பூண்டை 3 பூண்டுன்றனால சரியாக வரப்படலை. அதனால் லைட்டாக ஒரு டிராப் மாதிரி நான் வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுருச்சு. நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ட்ரை பேன்லேயே உங்களால் பூண்டு வறுக்க முடியனாலும் வறுத்துக்கோங்க. ஸோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப ட்ராப்பாக தான் விட்டுருக்கேன் நெய். ரொம்ப வந்து அப்படியே ஃப்ரை பண்ணுற அளவுக்கு போடலை, ஜஸ்ட் அது பொன்வரலாக வறுத்தா போதும்ன்ட்டு லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எதனா என்ன ஆட் பண்ணாலோ, கீ ஆட் பண்ணாலோ ஸ்மெல் கண்டிப்பாக வந்து ஜிகுடு ஸ்மெல் வரும் நாளாக. ஸோ அதனால் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எல்லாமே வெறும் ட்ரையாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த பருப்பு பொடி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம் நம்ம வீட்டில் இப்போ கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா சட்னி அரைக்க முடியாமல் போயிடும். வெறும் இந்த பொடியை எடுத்து போட்டு நம்ம தாளித்து கொட்டி கூட இதை சட்னியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல். அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சட்னியாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை பொடியாகவும் நீங்கள் ரைஸில் ஆட் பண்ணி நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கெலாம் நம்ம பொடி சாப்பிடுவோம் இல்லைங்களா, பொடி வச்சு அந்த மாதிரி பொடியாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நானும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் செஞ்சு. இதுக்கப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் குழம்பு இல்லைன்னா கூட கவலைப்படுத்த வளர்ப்பில் நம்ம 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த உளுந்தும் வந்து பார்த்திங்கன்னா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் எந்த ஆயிலெலாம் சேர்க்காமல் லைட்டாக நம்ம அந்த பூண்டில் சேர்த்த நெய்யே போதும். அதுலேயே நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் காஞ்ச மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் காரம் அதிகமாக லைக் பண்ணுறவங்க காரம் அதிகமாக நீங்கள் எத்தனை காஞ்ச மிளகாய் வேணால் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சாப்பிட்ட பருப்பு பொடியில் காரம் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. ஸோ 3 மிளகாய் கூட அவங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு மைல்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக இருந்தனால தான் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால மிளகாய் கம்மியாக வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் காரம் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பொடி தயாரிக்கும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வச்சுக்கலாம். ஸோ இந்த காஞ்ச மிளகாய் ஃப்ரை ஆனதும் நமக்கு ரொம்பலாம் ஆகக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆனதுமே நீங்கள் பொட்டுக்கடலையை போட்டு ஒரு 2 வாட்டி இப்படி கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலையும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் சும்மா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். ஒரு பொருள் ஃப்ரை ஆனால் போதும், மற்றபடி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு தீர அளவுக்குலாம் விட வேண்டாம். ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்துக்க போகிறோம்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. ஆனால் அரைக்கும் போது மட்டும் லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ரைஸில் தான் இதை போட்டு சாப்பிட முடியும். ஆனால் நம்ம இட்லி பொடியாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். தோசை கூட மேலே பொடி தூவி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்போட டேஸ்ட்டும் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மழுமழுன்னு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்ல பவுடர் பதத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங், வேர்க்கடலை ஸ்மெல் இருந்துச்சு அதில். ஸோ அது மட்டும் மிஸ்ஸிங். எனக்கு வேண்டான்றதுனால நான் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்துக்கங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க சிம்பிளான பருப்பு பொடி. இதை தான் ஆந்திராவில் நமக்கு பருப்பு பொடின்னு கொடுத்தாங்க. நம்ம இந்த பருப்பு பொடி கூட ரைஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பருப்பு பொடியை தூவி திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக நெய்யில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெய் பிடிச்சவங்க நெய்யில் சாப்பிடுங்க. நெய் பிடிக்காதவங்க நல்ல நெய்யில் கூட சாப்பிடலாமா. ஸோ நல்ல எண்ணெய் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப் சூப்பரா இருக்கு. நல்ல நெல்லையும் நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்ல நெல்லையும் கொஞ்சம் ஊத்தி பாக்குறேன். சூப்பரா இருக்கு. நல்ல நெய்யோட நெய் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அரைக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதத்தில் சில உப்பு போடுற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நிறையா சால்ட் போட்டிங்கன்னா திருப்பி கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது மாதிரி ஃபுட்டு நான் சாப்பிட்டதில்லை. பட் இது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குழம்பே இல்லைனாலும் பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டேன் அதே டேஸ்ட். அவங்க ஒன்றுமே போடல, ஜஸ்ட் பொட்டுக்கடலை ஒரு பூண்டு அந்த ஸ்மெல் அடிச்சுது. அந்த பூண்டோட ரெண்டு பல்லு பூண்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் விழுந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தேவைப்பட்டால் வேர்க்கடலை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா வேர்க்கடலை கூட ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. பாருங்க நான் எவ்வளோ போட்டு சாப்பிட்றேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. காரமும் இல்லை, ஏன்னா நம்ம சும்மா கொஞ்சம் மிளகாய் தான் வச்சோம். காரமும் இல்லை, மைல்டாக இருக்கு. இந்த மாதிரி பொடி இருந்தா மத்தியான லஞ்சை கவலையே எல்லாமே முடிச்சிடலாம் போல. குழந்தை தேவையில்லை போல இருக்கு. ஓகே, நீங்களும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.